நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர புதிய பொருளாதார கொள்கையை அரசு உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் உள்ளூரில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே என்றும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான நிதி மத்திய மாநில அரசிடம் உள்ளது என்றும் கூறினார். மேலும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் வாழ்க்கை தரம் உயர புதிய பொருளாதார கொள்கை ஒன்றை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நடுத்தர மக்களும் உயர வேண்டும் என்றால் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கணும். இந்த அரசாங்கம் உருவாக்குதான் கிடையாது. ஆனா பணக்காரங்களுக்கு சட்டம் போட்டு பணக்காரங்க தப்பிக்கிறதுக்கு தான் வழிவகை பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு நிதி இருக்கான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி. நிதி தாராளமா இருக்கு இல்லைன்னு சொல்லாரு. மத்திய அரசுல நிதி இருக்கு, மாநில அரசு நிதி இருக்கு. இது பத்தாவது உங்க லோக்கலா வரிமுடலாம். தொடர்ந்து பேசிய விஜயகாந்த், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கான நலத்திட்டங்களை தேமுதிக தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் கூறினார். விஜயகாந்தின் இந்த பிரச்சார கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.